இந்த வீடியோவில் வந்து நான் வந்து அஜய் டெவலப்மெண்ட்டை பற்றி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் இருக்க இந்த டயக்ராம் கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். ஜஸ்ட் இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான் வச்சுருக்கேனே தவிர்த்து நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் வந்து கிளியராக கவனிச்சிக்கோங்க. அஜய் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு, ஆக்சுவலி ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க எல்லா நம்ம ஒரு சில ஆஃபீஸ்லாம் ரெண்டு விதமான மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து அஜய் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து வாட்டர் ஃபால் மாடல் அப்படின்ட்டு ரெண்டும் யூஸ் பண்ணுவாங்க. நான் ரெண்டத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரெண்டத்துக்கான டிஃப்ரென்ஸும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அஜய் டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட் இருக்காரு, அவர்கிட்டருந்து நம்மளுக்கு அவர் நம்மகிட்ட ஒரு சாஃப்ட்வேர் கேட்குறாரு. ஸோ அது எந்த மாதிரியான சாஃப்ட்வேர், அவருடைய பேக்ரவுண்ட் ஒன்று அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிவிட்டு, அந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வரப்போகுது, அந்த சாஃப்ட்வேருடைய ஃப்ரண்ட் எண்ட் எப்படி இருக்க போகுது, அதாவது அந்த சாஃப்ட்வேருடைய ஸ்க்ரீன் எப்படி இருக்க போகுது, அந்த ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் காலேஜ்லேயோ உங்கள் காலேஜில் ஒரு சிம்போசன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்போசத்தில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் வந்து உங்களுக்கு ஒரு இன்புட் ஸ்க்ரீன். ஸோ அதில் வந்து நேமு, ஃபோன் நம்பரு, எந்த காலேஜ், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா அது சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வரணும் இது நான் உங்களுக்கு ஒரு சிம்போசம் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ உண்மையிலேயே கிளைண்ட்டு வரும்போது அவர் அவருடைய அவருக்கு ஏற்ற மாதிரியான ரெக்குவயர்மெண்ட் சொல்லுவார். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எப்படி நம்முடைய ஃப்ரண்ட் எண்ட், நம்ம சாஃப்ட்வேருடைய ஃப்ரண்ட் எண்ட் வரப்போகுது, அதாவது ஸ்க்ரீன்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணி ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணிவிட்டு அது கரெக்டாக லாஜிக்கலாக ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகுமா அப்படின்றத அசம்ஷன் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா நீங்கள் உங்களுடைய சீனியர்ஸ்ட்டு கூட கேட்டுக்கலாம், ஓகே இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் அ ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷராக வரீங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் சீனியர்கிட்ட கொஞ்சம் கலந்து பேசி முடிவு எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, கேட்கலாம், தப்பு இல்லை ஆக்சுவலி, கேட்கணும். அண்ட் இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கணும் அதை, ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக அதுக்கு அடுத்தது கிளைண்ட்டுக்கிட்ட ஃபீட்பேக் கேட்கணும். ஓகே இந்த மாடியில் உங்களுக்கு ஓகேவா, எல்லாம் இந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்லுவார் கண்டிப்பாக, ஏன்னா பார்த்துட்டு டாக்குமெண்ட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஓகே கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு அவர் நினைப்பார். அண்ட் நம்ம வந்து அதுக்கப்புறம் கோட் பண்ணணும். கோட் பண்ணி டெஸ்டிங்லாம் முடிச்சு திரும்பி கிளைண்ட்டுக்கிட்ட அந்த சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டு காட்டி அது வந்து அவர் ஓகேவா அப்படின்னு சொல்லணும். ஓகேன்னு சொல்லிட்டோன்னா நம்ம டேரெக்டாக அதை மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணிடலாம், அவருக்கு கொடுத்துடலாம். அப்படி இல்லாட்டு திரும்பி அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி திரும்பி அந்த அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது இப்போ கிளைண்ட்டு ஃபீட்பேக் கொடுத்துட்டு வரலாம், அந்த ஃபீட்பேக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்ம சாஃப்ட்வேரை திரும்பி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அஜய் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சாஃப்ட்வேர் இந்த அஜய் டெவலப்மெண்ட்டில் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் பண்ணோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் பீரியட் எக்ஸ்ட்ரா இருக்கும் நார்மலாக எடுத்துக்கிறத விட. ஏன்னா நம்ம வந்து கிளைண்ட்டோடைய ஃபீட்பேக் கேட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேரை நம்ம மாடிஃபை பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து கிளைண்ட்டுக்கு அது ஃபைனலாக கிடைக்க போகிற அந்த அவுட் புட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 100% கிளைண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். 100% இல்லைனா கூட ஒரு 95% வந்து அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அவர் பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து நிஜமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து அவங்க கம்பெனிக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பாக அது அவங்க வந்து அஜைல் டெவலப்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாடியூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு கரெக்டாக என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஃபீட்பேக் வச்சு அவங்க ஒரு டீமை போட்டு 24 hours அதை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து அஜைல் டெவலப்மெண்ட். இப்போ மைக்ரோசாஃப்ட்டே வேறு ஏதாவது பெரிய கம்பெனிக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சு கொடுக்குதுன்னா அவங்க வந்து வாட்டர் ஃபால் மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு கவர்மெண்ட் கேட்குறது செஞ்சு கொடுத்துருவாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பி கவர்மெண்ட் ஏதாவது வந்து எனக்கு இல்லை இதை மாற்றி கொடுக்கணும்னா திரும்பி அவங்க அதை சார்ஜ் போட்டு திரும்பி அந்த ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி திரும்பி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உண்மையிலேயே இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டுருக்கு. ஸோ இது அஜய் டெவலப்மெண்ட் ஒன்றும் இல்லை. அஜய் டெவலப்மெண்ட்னா கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணுறத டெவலப் பண்ணிவிட்டு திரும்பி அவர்கிட்ட காமிப்போம். திரும்பி அவர் அதில் ஏதாவது கரெக்ஷன் சொன்னார்னா திரும்பி அதை நம்ம வந்து மாடிஃபை பண்ணி கொடுக்கணும். ஸோ இது வந்து இந்த மாதிரியான விஷயம் பார்த்திங்கன்னா மீடியம் லெவல் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறது தான். ஏன்னா கஸ்டமரை வந்து ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, நம்ம வந்து அவரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பணும். ஸோ அவருக்கு அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம செஞ்சாகணும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் டெவலப் பண்ணும்போது நீங்கள் வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும், ஓகே இப்படி வர சான்சஸ் இருக்குது, இது வரும், நம்ம இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் வந்து திரும்பி திரும்பி கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்றது டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.